அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பரனோட கொஸ்டின் பேப்பர், ஓகேவா, கொஸ்டின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஸ்டின் பேப்பர் மீன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய ஆன்சர் ஷீட், ஓகே, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வெப் பேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வெப் பேஜுக்குள்ளே நீங்கள் போகணும். அதற்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி அந்த வெப்பேஜுக்கு போகலாம். ஓகே, அதுக்குள்ளே போய் அதில் கேட்டிருக்கக்கூடிய டேட்டா ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட், அதாவது எக்ஸாம் டைமிங்கில் எந்தெந்த வினாக்களுக்கு என்னென்ன பதில் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதற்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா விடுவாங்க, ஓகே, அதுக்கு இன்னொரு டைம் ஆகலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டையும் அஃபிஷியல் ஆன்சர்க்கையும் மேட்ச் பண்ணி எத்தனை வினாக்களுக்கு எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் மார்க், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மார்க்கை உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதற்கு தான் இந்த ஆன்சர் ஷீட் உதவும். ஓகே, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதற்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கில் வரும். ஓகே, இந்த பேஜில் தான் நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கு முன்னால் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக வரணும்னா அஃபிஷியல் வெப்சைட் வாங்க, அதில் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த ப்ரெஸ் நியூஸ், ஓகே, அந்த ப்ரெஸ் நியூஸ் பார்த்திங்கன்னா இது தான். ஸோ நம்ம சொன்ன மேட்டர் தான் சொல்லியிருப்பாங்க, அதாவது எக்ஸாம் டைம் நடந்துச்சு, 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நடந்துச்சு. ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினை எப்படி டவுன்லோட் பண்ணுறா அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னொரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் தான் அந்த கொஸ்டின் பே, அதாவது அந்த கொஸ்டின் ஷீட்டை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க். ஓகே, அதை நம்ம டைரெக்டாகவே கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் அந்த வெப் பேஜ். ஓகே, இதுக்குள்ளே வாரிங்க, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, டெட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, டெட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்போ எக்ஸாம், அதாவது 14ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை நடந்துச்சு, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் நடந்ததோ அந்த டேட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறீங்க. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பேட்ச், ஓகே, உங்களுக்கு காலையில் நடந்துச்சா மாலையில் நடந்துச்சா. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மூணு இதையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேட்ச் வந்துடும். ஸோ அதற்கப்புறமா இந்த வெரிஃபிகேஷன் கேப்சா, ஓகேவா, இந்த கேப்சா நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஷீட் வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வெப்பேஜை பொறுத்தளவில் குரோமில் சரியாக ஒர்க் ஆக முடிக்கு. ஸோ அதனால் குரோம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ப்ரௌசர் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ப்ரௌசர்னால் தெரியும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் குரோம் தான் யூஸ் பண்ணுவோம். சில டைம் இது குரோமில் ஒர்க் ஆக முடிக்கு, அதனால் குரோமில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வேறு ஆல்டர்னேட் ப்ரௌசர், உங்கள்கிட்ட ஃபயர்ஃபாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிரேவ், அதுமாதிரி வேறு ப்ரௌசர் இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.